ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கும் சூப்பர் சூப்பரான ரெசிபிஸ்லாம் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு, அப்புறம் நீங்களாம் வீட்டில் சமைச்சு என்ஜாய் பண்ணுறதுக்காக ரெடியாக இருப்பீங்க. ஸோ ஷெஃப் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப். இன்னைக்கு என்ன ஷெஃப் மிஸ் செய்ய முறுக்கு அப்படிங்கிற மாதிரி மிஸ் செய்யலாம் முறுக்கிருக்கீங்க பயங்கரமா. அது தெரியல எனக்கு எப்படின்னு தெரியல, அப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்க, ஷெஃப் நீங்கள் எதுவுமே கேட்க வேணாம், நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கான பதில் எனக்கு தெரியாது, அதனால நீங்க கேட்கவே வேண்டாம். அது அப்படியே சஸ்பென்ஸா நம்ம மூடி மறைச்சோம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மறு பேச்சே கிடையாது. ஓகே ஷெஃப், என்ன டிப் ஆஃப் தி டே? என்ன டிப் ஆஃப் தி டே வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல வாழைப்பழம் எல்லாம் வாங்குறாங்கல்ல, அது இந்த வெயில் காலத்துல வந்து ரொம்ப பழுத்து போயிடும், இல்ல ரொம்ப கருப்பாயிடும், அதை வந்து எப்படி சேவ் பண்றது? சூப்பர் ஷெஃப். சோ அது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டுல இந்த இப்ப வாழைப்பழம் வாங்குறீங்க, ஆப்பிள் கூட வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பழம் வந்து இந்த வெயில் டயத்தில் பாருங்க, காலையில் வாங்கினோன்னா இல்லை சாயங்காலம் வாங்கினோன்னா மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பழுத்து போயிடும். அந்த மாதிரி பழுத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா, ஈர துணியில் அதாவது துணியை, காட்டன் துணி நம்ம வீட்டில் இருக்கும்ல, வேஷ்டி துணி இல்லை பருத்தி துணி இருக்கும்ல, அதை தண்ணியில் நினைச்சிட்டு அது மேலே வந்து மூடி வச்சாவே போதும், வந்து ரொம்ப பழுத்து போகவே போகாது. எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, இந்த வெயில் காலத்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சோ வாழைப்பழத்தை எப்படி வந்து கலர் சேஞ்ச் ஆகாம ஃப்ரெஷ்ஷாவே எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டாரு ஷெஃப். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வணங்காங்க மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் கிளையில இருந்து பேசுறேன். ஓகே, நீங்க ஆல்ரெடி பேசிருக்கீங்களா? என்ன சொல்றதுன்னு தெரியலையா? உங்க கூட பேசினதுல என்ன ரெசிபி கேக்க போறீங்க? புதிய இன்னொரு நாள் நம்ம சட்னி சொல்லலாம், அடுத்த வாரம் கூட நம்ம சட்னிக்கான இந்த டிப்ஸ் மாதிரி சொல்லலாம், நிறைய சட்னியை செஞ்சு பார்க்கட்டும். இவங்க வந்து இன்னைக்கு இந்த கோதுமை மாவு எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சாஃப்ட் காண்டி ஏதோ ஒரு சேர்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா சாப்பிடும் போது சாஃப்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வயிறு வந்து சாஃப்டாகவே இருக்காது. அதனால கோதுமை மாவு கூட வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. உப்பு இதை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு, அதாவது ஈர துணி போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து அது நல்லா புளிச்சு போய் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாஃப்ட் காண்டி இந்த ஆப்போ சோடா, இந்த சமையல் சோடா, குக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா கெடுதல். இதில் தயிர் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணையும் சேர்க்கலாம், தயிர் ஒரு குளிக்கண்டி அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள். சப்பாத்தியை வேக வைக்கும்போது நம்ம திரும்ப சொல்கிறது தான், ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையே இல்லை, ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும். நீங்கள் இப்போ நீங்கள் சப்பாத்தியை தேய்ச்சோன்னா அந்த கல்லில் போடுறீங்களா, நம்ம தோசை கல்லில் போடுறீங்களா, பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வேணால் ஸ்லோ ஃபயரில் வச்சு பாருங்களேன், அது பூரி மாதிரி நல்லாவே உப்பும். அதுதான் டைமிங், அந்த டைத்தில் திருப்பி போடுங்க, திரும்பவும் உப்பும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். திருச்சியிலேருந்து ராமத் பேசுகிறேன் மேடம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு மேடம். நீங்க எப்படி மேடம் இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிமா. என்ன சமையல் இருக்கு உங்க வீட்ல? இன்னைக்கு சிக்கன் கிரேவி பண்ணேன் மேடம். அடடடடா, சிக்கன் கிரேவி, சூப்பர். என்ன ரெசிபி கேக்க போறீங்க மேடம்? வாழைப்பூ கோலா கேக்கணும் மேடம். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. ஹலோ சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். சரிம்மா, வாழைப்பூ சொல்லுங்க. வாழைப்பூ கோலா கேக்கணும் சார். அது கிறிஸ்பா வர மாட்டேங்குது, எப்ப செஞ்சாலுமே ஒரு 10 நிமிஷம் அந்த சுடறப்ப நல்லா இருக்கு. சரி, அதுக்கப்புறமா தான் ஒரு மாதிரி சொத சொதன ஆயிருது. சரி, கவனிங்க, நான் சொல்றேன்.
ரெண்டு டிப்ஸா சொல்றேன் நான். வாழைப்பூ வந்து இந்த கோலா உருண்டை கேட்டிருக்காங்க, அதான் வாழைப்பூ வடை இருக்குல்ல அதை உருண்டையா அப்படி கூட செய்யலாம். இதுல ரெண்டு டிப்ஸா கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க உருண்டையா இப்ப நான் சொல்றது மாதிரி செஞ்சிருவீங்க, அந்த ஆயில் இருக்குல்ல அதுல வந்து ரொம்ப சூடா இருக்கவே கூடாது. ரொம்ப சூடா இருந்ததுன்னா நீங்க பொறிச்சு எடுக்கும் போது நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சாஃப்டாயிடும். அதுல இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, வாழைப்பூவில் கடலைப்பருப்பு இருக்குல்ல அதை நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியே இல்லாம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வாழைப்பூவை நல்லா நைஸா கட் பண்ணிட்டு அது கூட சேர்த்துங்க. கொஞ்சமா பூண்டு, கொஞ்சமா வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்சளவு வந்து தனியா தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்தீங்கன்னா அவ்வளவு சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்ங்க. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நான் ஆவடியில இருந்து பேசுறேங்க, ராஜலட்சுமி. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. இது ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்களா? எஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேன். சரிங்கம்மா. ஷோ பார்த்து ரெசிபி சொல்லுங்கம்மா. நான் இது டிஃபன் கடை வச்சிருக்கேன். சரிங்கம்மா. அதுல வந்து இந்த சிக்கன் கிரேவில வந்து லைட்டா இனிப்பு இல்லைன்னா வந்துட்டு ஒரு புளிப்பு அதிகமாயிடுது. ஓகே, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்கலாம்னு சொல்லி. சரிங்கம்மா. செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப நாள் ரொம்ப ட்ரை பண்ணேன், இன்னைக்கு தான் கிடைச்சது எனக்கு. சரிம்மா சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் வந்து என்ன? ஒரு நாள் வந்து சார் ஒரு நாள் வந்து புளிப்பு அதிகமாயிருது, அப்படி இல்லைன்னா இனிப்பு அதிகமாயிருது சார். சரிம்மா. நான் இந்த பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்றேன். சரிம்மா. இனிப்பு அதிகமாயிடுது, வெங்காயமும் தக்காளியும் நீங்க கரெக்டான பக்குவத்துல சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதாவது இப்ப ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு போல் அளவுக்கு. இதுல நீங்க மசாலா சேர்க்கறத பொறுத்து இருக்கு, அதாவது சிவப்பு மிளகாய் தூள், பச்சை மிளகாய், கரம் மசாலா தூள் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்க்கும் போது அது கரெக்டா ஆயிடும். நீங்க வெங்காயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இது ஒரு டிப்ஸ். இன்னொன்னு வந்து மிளகு காரத்தை கொஞ்சம் அதிகமா ஏத்திட்டீங்கனாவே போதும், கரெக்டா இருக்கும். அதே மாதிரி புளிப்பு அதிகமாயிடுது அப்படின்றாங்க, தக்காளி அதிகமா சேர்த்துருவீங்க, வெங்காயம் கம்மி பண்ணிருவீங்க, அந்த மாதிரி சேர்த்தாலும் அந்த மாதிரி வரும். அதுக்கு வந்து சிவப்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது சேர்க்கலாம். அதாவது புளிப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா சிவப்பு மிளகாத்தூளை சேர்க்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாக இன்சிடென்ட்டாக இப்போ உடனே அதை குறைக்கணும் அப்படின்னா பச்சை மிளகா இருக்குல்ல அதை குறைன்னு அரைச்சிட்டு அதை சேர்க்கலாம், இல்லை வெறும் பூண்டு இருக்குல்ல அதை தோலோட நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை ஒரு கொதி விட்டு இறக்கி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். சிலருக்கு அந்த மாதிரி கிடைச்சிருது, சிலருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சுதான் வந்து கிடைக்குது லைன். ரொம்ப சாரி, நிறைய பேர் ஒரே டைம்ல ட்ரை பண்றதுனால கிடைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால போய் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்களா? சரிங்கம்மா, என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? சொல்ல வந்தாரு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு எங்க வீட்டுல. ஓகேம்மா. ஓகே, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. அழகா சரிங்க சாரி அந்த தலை சீவிங்க எல்லாம் ரொம்ப 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 நன்றிமா. தேங்க் யூ சோ மச் மா. வணக்கம்மா. தேங்க் யூ. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? நாங்க செஞ்சில இருந்து பேசுறோம். சரிமா. பிறந்த ஆயிரத்து எப்படின்னு தெரியலங்க. ஓ, பிறண்ட கிளீன் பண்றதுங்களா? கிளீன் பண்றது. சரிமா, கவனிங்க நான் சொல்றேன். பிறண்ட ஆயிரது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வந்து நம்ம ஊரோடைய மொழிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும், அது வந்து ஒன்றும் இது கிடையாது. அதாவது பிறண்டையை நம்ம எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நான் செஞ்சு காமிச்சேன்னே, ஃபஸ்ட்டு கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவும் போது இந்த கேப்லலாம் இருக்குல்ல இங்கெல்லாம் நீங்கள் எண்ணெய் தடவுனா தான் ரொம்ப நல்லா இருக்கும், இல்லைன்னா இந்த இடுக்கில் அரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளால் இதை சொரியக்கூட முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு கையில் நல்லா இந்த மாதிரி
அந்த நல்ல எண்ணெய் தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சைடில் ஓரளவு அந்த தோல் இருக்கும், அந்த தோலை மட்டும் எடுத்தாவே போதும். ஃபுல்லாக தோலை எடுக்கணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கும்ல, இப்போ பெரண்ட இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இந்த சைடும் இந்த சைடும் க்ளீன் பண்ணாவே போதும். இந்த சைடு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சைடு லைட்டாக இல்லை இந்த சைடு லைட்டாக க்ளீன் பண்ணாவே போதும். ஆனால் கையில் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சிட்டு தான் அந்த பெரண்டையை க்ளீன் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்க பேர்? சுலோகனி பேசுறேன். எங்க இருந்துமா? ஈரோடு. பேர் என்ன சொன்னீங்க? சண்முகக்கனி. சண்முகக்கனிங்களா? ஆமாங்க. கிட்டத்தட்ட பாதி பேர் என்னோட பேர் தான். ஆமா, நாங்க உங்களோட பயங்கர ஃபேன். நாங்க டெய்லி இந்த டைம் நாங்க ஆஜராயிரம் எல்லாரும் உங்க ஷோ பாக்குறதுக்கு. ரொம்ப 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 நன்றிமா. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க இன்னைக்கு? பேசுங்க. வணக்கம்மா. கவனிங்கமா நான் சொல்றேன், வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு இது செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பர் இருக்கும். நம்ம வீட்டுல வாழைப்பழமும் இருக்கும், பெரிச்சம்பழமும் கிடைக்கும், இல்லைன்னா கடைகள் பக்கத்து கடைகள் கூட கிடைக்கும். இது ரெண்டும் கூட வந்து காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் கூட சேர்க்கும் போது தேங்காய் பாலில் எடுத்துடுறீங்க, எடுத்துட்டு அதில் வாழைப்பழம் பெரிச்சம்பழம் இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை இல்லைன்னா தேன் இல்லைன்னா கருப்பட்டி இல்லைன்னா பனங்கள் கண்டு எது வேணாலும் சேர்த்துங்க சுவைக்கு, அதாவது இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே மில்க் ஷேக் அடித்து நல்லா திக்காகவே குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் சேர்க்கும் போது இதே தான், காய்ச்சின பால் ஆறட்டும், ஆறுனதுக்கு அப்புறமா ரெண்டு வாழைப்பழம் ஒரு அஞ்சாறு பெரிச்சம்பழம் இதே அளவில் போட்டால் போதும். உங்களுக்கு என்ன இனிப்பு தேவையோ வீட்டில் என்ன இருக்கோ அந்த இனிப்பு சேர்த்துக்கிட்டாவே போதும், அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் கனிமொழிங்களா? வணக்கம்மா, கனிமொழியே தான் பேசுறேன். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நவனிதங்க. ரொம்ப சந்தோஷம், சேலத்துல இருந்து பேசுறேன். ரொம்ப ரொம்ப நன்றிமா. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உங்க கூட பேசினதுல. உங்க ப்ரோக்ராம்லாம் நான் தவறாம பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிமா. ரெசிபிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? கேரட் ஜூஸ் சொல்லி கொடுத்தாரு. எங்க குழந்தைங்க செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்னமா கேட்க போறீங்க? இப்ப வந்து எனக்கு மசாலா, நான் கொஞ்சம் டீ பிரியரு, அதனால மசாலா டீ எனக்கு வேணும் கொஞ்சம். ஓ, மசாலா டீ. ரொம்ப வித்தியாசமா கேட்டிருக்கீங்க. டீ பத்தி எல்லாம் இது வரைக்கும் யாருமே சந்தேகம் கேட்டது இல்ல. கண்டிப்பா செஃப் இருக்காங்க, சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. சார் செஃப் டிஷ் கொடுங்க. வணக்கம்மா. ஆ சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் இன்னும் பேசல. மசாலா டீ கொஞ்சம் எனக்கு சொன்னாங்க. உங்களுக்கு சொன்னாங்க. வணக்கம்மா. ஆ வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. சரிம்மா, மசாலா டீ உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் சொன்னது எங்க பேத்திங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்த ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. இந்த மசாலா டீயும் செஞ்சு கொடுங்க. மசாலா டீ ரெண்டு விதமா பண்ணலாம். நான் இன்னைக்கு ஒரு விதம் சொல்றேன். எப்படின்னா கொஞ்சமா இஞ்சி பாத்திரத்துல ரெண்டு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் பாலுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. அதுல கொஞ்சமா இஞ்சி தோல் எடுத்துட்டு தட்டி இதில் போட்டுங்க. ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, இதை மட்டுமே போதும். இதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா அதுலயே அந்த வாசனை வந்துடும், அந்த மசாலாவோட வாசனை வந்துடும். அதுக்கப்புறமா டீ தூள் ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டால் போதும். டீ தூள் நல்லாவே அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த காய்ச்சின பாலை சேர்த்தாலும் சரி இல்லை பச்சை பாலை சேர்த்தாலும் சரி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது திக்காய் அந்த டீயோட அந்த ஒரு கலருக்கு வந்துடும். ரொம்ப டார்க் ஆகாமல் லைட்டாகவே இருந்தால் போதும். அதுக்கப்புறமா வடி கட்டிட்டு உங்களுக்கு என்ன நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை பனங்கள் கட்டு சேர்த்துக்கலாம், இல்லை தேன் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for calling. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். சமைக்கவும் சுவைக்கவும் கற்றுத்தரும் புது என் தொலைக்காட்சியும் கனிமொழியும் சிறப்பாகவும் வழங்குவது வேளாங்கண்ணி சொக்கலிங்க மேடம். ரொம்ப 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 நன்றி சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஏதாவது எங்களுக்கு டிப் வச்சிருக்கீங்களா சொல்றதுக்கு?
இல்ல நான் மேல கேட்டுக்கிறேன், உப்பு கறி செய்யறது எப்படின்னு கேக்குறேன். உப்பு கறிங்களா? ஓகே, செஃப் இருக்காங்க, பேசுங்க சார். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்றீங்களே, சமைக்கவும் சுவைக்கவும் அந்த ஒரு வார்த்தை ஃபுல்லா வருது இல்ல? அது எப்படி நீங்க உடனே டக்குன்னு தோணுச்சா, இல்ல ரொம்ப நாளா நீங்க அத சொல்லணும் இந்த மாதிரி? ஏற்கனவே நான் ஒரு சமையல் சோல பேசும்போது சொன்னது, அது வந்து புதிய ஏத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சுன்னா அதை சொல்றேன் நான். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். ஒரு பண்பலை, காரைக்கால் பண்பலையில சொன்னது அது. ஓஹோ, அந்த ரேடியோ இதுல கேட்டீங்களா? ரேடியோல நான் பேசுனது. ஓ, நீங்க பேசுனதா? ஆமா. சரி 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 சரி, ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப சொல்லுங்க சார் உங்களோட சந்தேகம். அதான் உப்பு கறி செய்யறது இருக்குல்ல, அது மதுரை ஸ்பெஷல் அப்படின்னு. உப்பு கறி அப்படின்னாவே சிவப்பு மிளகா, அதை மட்டும் சேர்த்து செஞ்சாவே போதும், ரொம்ப சூப்பரா இருக்கும். அதான் இஞ்சி பூண்டு விழுது, இத மிளகாத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் அதிகமா அது சேர்க்க தேவையில்லை, சின்ன வெங்காயத்துல தான் செய்யணும், ரொம்ப சூப்பரா இருக்கும். பூண்டு வந்து ஒன்னும் ரெண்டுமா கட் பண்ணாவே போதும், இல்ல ரொம்ப பெருசா கூட சேர்த்துக்கலாம், முழு பூண்டு கூட சேர்த்துக்கலாம், சின்ன பூண்டு இருக்குல்ல நாட்டு பூண்டு அது கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிக்கிறீங்க, சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் வதங்குது, ஒரு 10 வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 5 பல்லு வந்து பூண்டு பல், இதுவும் அது கூட போறீங்க. அதுக்கப்புறமா சிவப்பு மிளகா, இது கூடவே வந்து மட்டன் வேக வைக்காத பச்சை மட்டன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணது, அதுதான் ரொம்ப முக்கியம். போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட்டீங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த சிவப்பு மிளகாலாம் அதுலேயே நல்லாவே கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா உப்பு இறக்க போகும்போது உப்பும் போட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறமா இறக்க போகும்போது கொஞ்சமாக கரம் மசாலா தூள், மிளகு தூள், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? கனிமொழி தங்கச்சி, திருவள்ளூர் மாவட்டம் ஆனந்தி. நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. அண்ணா எப்படி இருக்காங்க? தோ பக்கத்துலயே தான் இருக்காரு உங்க அண்ணா, பேசுங்க. அண்ணன் பார்க்க முடியல, சந்திரி கரண்ட் இல்ல எங்க வீட்டுல, அண்ணன் முகத்தை பார்க்கல முடியல. ஐயோ, கரண்ட் போயிடுச்சா? கரண்ட் போயிடுச்சு, நான் ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், லைனே கிடையாது, அது முறை நான் பேசுறது. அச்சோ, நிறைய பேர் வீட்டுல இந்த டைம்ல கரண்ட் போயிருது. என்ன சமையல் வீட்டுல? தண்ணி சாம்பார், வாழைக்காய் பொடி மாசுங்களா? சரி ஓகே, என்ன சந்தேகம் கேக்க போறீங்க? அத்திக்கா பலகாரம். அத்திக்கால பலகாரமா? உளுந்து ஊற வச்சு டிஃபன் கறிக்கிற மாதிரி உளுந்து அரைச்சிட்டு எண்ணெயில போட்டு எடுக்கிறாங்க. அதுக்கு எப்படி மெத்தோடு தெரியல நான் சரியா? அதாவது உளுந்த பச்சையா ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு நம்ம உளுந்து வடை எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரியா? அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா குலோப் ஜாம் எப்படி ஊற வைக்கும் எண்ணெய் இதுல போட்டு ஜீரோல? சரி, இத வந்து பால்ல போடுறாங்கண்ணா. சரி, இது பால் பணியாரம் அப்படி கூட சொல்லுவாங்கல்ல? அப்படி கூட சொல்லுவாங்கண்ணா. சரி, கவனிங்க, நான் சொல்றேன். உளுந்து இந்த மாதிரி பால் பண்ணியாரம் தான் கேட்டிருக்காங்க, அது அவங்க ஊர் ஸ்டைலில் அந்த மாதிரி பேர் மாறி இருக்கு போல் இருக்கு. உளுந்தை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அரைக்க போகும்போது தண்ணியே இல்லாமல் அரைக்கணும். எப்படி அரைக்கணும்? மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க, அதுக்கப்புறமா கிரைண்டரில் போடுங்க. மிக்சியில் அரைக்கும் போதும் தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு கிரைண்டரில் போடும்போது ஐஸ் கட்டி இருக்குல்ல அதை போட்டு அரைச்சாவே போதும், நல்லாவே திக்காகவே அரைஞ்சிடும். அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக வடம் மடி போறாமல் சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருங்க. இதில் கூட கொஞ்சமாக உப்பும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா காய்ச்சின பாலில் போடுங்க. காய்ச்சின பாலில் வந்து ஏற்கனவே சர்க்கரை எல்லாம் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், கோவையிலிருந்து மோகன். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன ரெசிபி கேக்க போறீங்க?
எனக்கு வந்து இன்னைக்கு வந்து எனக்கு கோழி கால் சூப்பு சிம்பிளா இருக்கிற மாதிரி, ஆனா வந்து நல்லா டேஸ்டா இருக்கிற மாதிரி. சொல்லுங்க சார். கோழிக்கா அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து உப்பில்ல பண்டம் குப்பையில அப்படின்னு ஒரு வார்த்தை எல்லாம் பேசுவோம் இல்லைங்களா? சரிங்க. அந்த உப்பில்ல பண்டம் குப்பையிலனா உப்ப மட்டும் குறிக்கிறது கிடையாது. சரிங்க. இனிப்பு அதுல உப்பு இருக்கா? கசப்பு அதுல உப்பு இருக்கு. உப்பு அது உப்பு தான். சரி. புளிப்பு சரி. அறுசுவையிலுமே உப்பு அடங்கி இருக்கு. சரிங்க. அதனால ஒரு பர்டிகுலரா நம்ம சாப்பாடு செய்யும் போது உப்பு இல்ல அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. அறுசுவையிலும் உப்பு அடங்கி இருக்குது. அதனாலதான் இந்த அறுசுவை இல்லைன்னா அது குப்பையில போட வேண்டிய விஷயம்ங்கறத அப்படி சொல்லி இருக்காங்க. இது இன்னொருத்தர் சொல்லப்பட்டது, நான் இங்க தகவலா கொடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். ரொம்ப நன்றி. கவனிங்க, நான் சொல்றேன். ஆட்டுக்கால் சூப் கேட்டிருக்காங்க. ஆட்டுக்கால் சூப், ஆட்டுக்கால் சிக்கன் சூப், கோழிக்கால் கேட்டாங்க. அது என்னடா? அந்த காலுங்கிறதுல மாறி போச்சு, தவறுதலா எடுத்துக்காதீங்க. கோழிக்கால்ல சூப். கோழிக்கால் சூப் செய்யும் போது ரொம்ப சிம்பிளா ஒரு மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டாவே போதும். தனியா அது கூட சேர்த்துங்க. தனியா எண்ணெயே இல்லாம வறுத்துக்குங்க. வறுத்துட்டு பவுடரா நீங்க லாஸ்டா சேர்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். தனியா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம், பூண்டு தட்டி அதுல போட்டுட்டு, இது எண்ணெயே இல்லாம இது ஒன்னாவே போட்டு வறுத்து எடுத்தாலும் சரி, இல்ல தனித்தனியா போட்டு வறுத்து எடுத்தாலும் சரி, வறுத்து எடுத்துட்டு அதை நல்லா குற குறன்னு அரைச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா பூண்டை தட்டிட்டு தோலோட தட்டிட்டு போட்டீங்கன்னா அரைக்கும் ஆறுக்கு அப்புறம் அரைக்கும் போது அது நல்லாவே பவுடராகவே அரைஞ்சிரும். இது அரைஞ்சி பவுட்ரு ரெடியா இருக்கு. இந்த கோழிக்காலை அது கூட வந்து வெங்காயம் நைஸா கட் பண்ணது, அரை வெங்காயம் போதும், ஒரு தக்காளி போதும், அது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா சோம்பு, ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பில்ல, கொத்தமல்லியோட தண்டு இருக்குல்ல அது பிச்சு அதில் போட்டுங்க, கொத்தமல்லியோட இலையும் போட்டுங்க. மூணு டம்ளர் தண்ணி இல்லை நாலு டம்ளர் தண்ணி, மூணு விசில் குக்கர்ல விடறாந்தா, நீங்க வேக வைக்கிறாங்க தனியா பாத்திரத்தில் வேக வைக்கிறாங்க, ஒரு 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம் மீடியம் ஃபயர்ல, ரொம்ப ஃபயர் அதிகமாக வச்சு வேக வைக்காம ஸ்லோ ஃபயர்ல வச்சு வேக வச்சிருங்க. அது வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா நான் இப்போ ஒரு பொடி சொன்னேன், தனியா மிளகு ஜீரகம் பூண்டு அதை அது மேலும் மேலே அதில் போட்டுருங்க. உப்பு பார்த்துங்க, மிளகு தூளும் போட்டுருங்க. வடி கட்டிட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கலைவாணிங்க. ஈரோட்ல இருந்து பேசுறோம். எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம். நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். உங்க கூட பேசுனதுலயும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. சந்தோஷம். ஓகே. ஒரு டிப்ஸ் கேக்கணுங்க. கண்டிப்பா பேசுங்கம்மா. இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம். உங்க கூட பேசுனாங்க எல்லாரும் நல்லா இருக்கேங்க சார். உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ப்ரோக்ராம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப நன்றிமா. நிறைய டிப்ஸ் நாங்க தெரிஞ்சிட்டோம். சரி. இன்னைக்கு வந்து பாவக்காய் வந்து குழந்தைங்க கசக்குதுன்னு சொல்லாம சாப்பிடுற அளவுக்கு டேஸ்டா சொல்லுங்க சார். சரிமா. கவனிங்க, நான் சொல்றேன். ரொம்ப 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 நன்றி. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். பாவக்காய் வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க, ஆனா அதுல கசப்பு அதிகமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா பாவக்காய் கசக்க தான் செய்யும். அந்த கசப்பு ஓரளவு கம்மி பண்ண முடியும், ரொம்ப கம்மி பண்ணவே முடியாது. அது ஃப்ரை பண்ணாலும் சரி, இல்லை நீங்க மசாலா போட்டாலும் சரி. அது எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, முதல்ல பாவக்காய் வாங்கிட்டு வந்தோம் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாலும் சரி, இல்லை கட்டங்கட்டமாக கட் பண்ணாலும் சரி, இல்லை நைஸாக கட் பண்ணாலும் சரி, எப்படி கட் பண்ணாலும் அது கூட வந்து கல் உப்பு சேருங்க. புளி தண்ணி இருக்குல்ல, நம்ம வீட்டில் புளி இருக்கும்ல, கரைச்சிட்டு அந்த புளி தண்ணி சேருங்க. கொஞ்சமாக வெல்லம், இதில் தண்ணி இன்னும் எதுவுமே ஊற்றினா புளி தண்ணி மட்டும் அந்த தண்ணி போதும், கொஞ்சமாக கல் உப்பு வெல்லம் இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுலேயே அந்த பாவக்காயில் உள்ள தண்ணியை இறங்கிடும், கசப்பு ஓரளவு இறங்கிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எதில் வேணாலும் அந்த பாவக்காய் சேர்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கசப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அபிநயா மேடம். அபிநயா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க நல்லா சமையல் பண்ணுவீங்களா?
அது நல்லா பண்ணாதங்கிட்ட உங்களோட கால இது பாத்துட்டு என்ன சொல்றாங்க ஷெஃப்? அது பண்றதுனாலதான், நல்லா சமைக்கிறதுனாலதான் உங்க ஷோ பாக்குறோம் அப்படின்றாங்க. நீங்க நல்லாவும் பேசுறீங்கன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னீங்களா? ஆ கண்டிப்பா. ரொம்ப 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 நன்றிமா. என்ன ரெசிபி மா இன்னைக்கு கேக்க போறீங்க? மேம் மேங்கோ சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க. ஓகே மா, ஷெஃப் இருக்காங்க பேசுங்க. வணக்கம் மா. ஆ வணக்கம் சார். சார் நான் உங்களோட பெரிய ஃபேன். சரி சரி, ரொம்ப ரொம்ப நன்றிமா. கவனிங்கமா நான் சொல்றேன். மேங்கோ சட்னி, மாங்காய் சட்னி கேட்டிருக்காங்க. எல்லாருமே செஞ்சு பாருங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதோட அளவு மட்டும் புரிஞ்சுக்கிங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஈஸியாக தான் இருக்கும். அதாவது மாங்காய் ஒரு போல் எடுக்கிறீங்கன்னா அரை போல் அளவுக்கு தேங்காய், கால் போல் அளவுக்கு வெங்காயம், இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம், சிவப்பு மிளகாயும் சேர்த்துக்கலாம், உப்பு அவ்வளோதான். தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்க போகிறீங்க. தோலை எடுத்துட்டு அரைக்கலாம் மாங்காய், இல்லை தோலோடும் அரைக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், மாங்காய் ஒரு போல், அரை போல் வந்து தேங்காய், கால் போலை விட கம்மியாக வெங்காயம், சிவப்பு மிளகாய் காரம் இல்லைன்னா பச்சை மிளகாய், இதை மட்டும் சேர்த்த போதும். உப்பு கல் உப்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் நல்லெண்ணெய் தாளிச்சுட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ரெசிபிலாம் எங்களுக்கு சொன்னது. கால் பண்ண எல்லாம் விவசாயக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்க அதில் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.